हाय फ्रेंड्स, वेलकम टू विनर्स टीएनपीएससी। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்துச்சீங்கன்னா ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். இதில் புக்கில் உள்ளது அப்படியே சொல்கிறேன், நம்ம பார்த்துடலாம். ஈஸியாக சொல்கிறேன், மேப் வச்சு சிலது சொல்கிறேன். சிலதுக்கு வந்து இந்த புக்கில் கொடுத்த மேப் சரி வரல, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. தனி மேப் போட்டு தனியாக வேணாலும் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும்போது கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. உலகத்தில் வந்து இந்தியா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஆசியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட்டு. ஆசியாவில் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சைனா. அதே மாதிரி 2.4% இடத்த வந்து மொத்த இடத்த வந்து இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு. உலகத்திலே ஆக்கிரமிச்சிருக்குல்ல இந்தியாவோட இடம் அது. வடிவேல் கூட ஒரு காமெடியில் சொல்லுவாள், 2.5, 2.5, 2.5 அது மாதிரி 2.4 இந்தியாவோட இடம். சரி, அது ஸ்கொயர் கிலோமீட்டரில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா 32,87,663 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சின். நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் லேண்டை வந்து லேண்டு ஷேர் பண்ணுது, அதாவது பார்டர் ஷேர் பண்ணுது நிறையா நாட்டு கூட. அது எந்தெந்த நாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட்டில் பாகிஸ்தான் கூட, நார்த் வெஸ்ட் சைடில் வந்து ஆப்கானிஸ்தான் கூட, சைனா, நேபாள், பூட்டான்லாம் வந்து நார்த்தில். அது உங்களுக்கு மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன். பங்களாதேஷும் மியான்மரும் வந்து ஈஸ்ட்டில். இந்தியா வந்து பெரிய லாங்கஸ்ட் பார்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் கூட. இப்போ கூட நமக்கு பங்களாதேஷ்க்கு பாதி இடம் கொடுத்துட்டு பாதி இடம் வாங்கினோம். 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு நினைக்கிறேன், 2020 கொஞ்சம் அதை 104th அமெண்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, பங்களாதேஷ்க்கு பார்டர் ஷேர் பண்ணுறது அதிகம், எவ்வளோனா 4,156 கிலோமீட்டர். கம்மியாக பார்டர் ஷேர் பண்ணுறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட, 106 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி நம்ம நீர்வழி லைன் வந்து என்ன பண்ணுறோம், 6,100 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம். என்ன அது, ரெண்டு இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் ஈஸ்டில், அரேபியன் சி வெஸ்ட்டில். ஓகே, மற்ற நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா, வெறும் 6,100 வந்து கோஸ்ட் லைன் படி, ஐலாண்டை சேர்த்துக்கிட்டோம்னா 7,516.6 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம். ஸ்ரீலங்காவும் இந்தியாவையும் பிரிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரைட், பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். இந்தியாவை ஏன் சப்கான்டினென்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கத்து நாடுகளில் உள்ள இந்தியாவில் உள்ள கிளைமேட்டு எல்லாமே ஒத்து போகுது. நேச்சுரல் வெஜிடேஷனாக இருக்கட்டும், இங்கே கிடைக்கிற மினரல்ஸாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், அதனால் இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வேர்ல்டு மேப்பு. ஓகே, லொக்கேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து 8 degree 4 minutes நார்த் டு 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூடில் இருக்குது. லாங்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 68 degree 7 minutes ஈஸ்ட் டு 97 degree 25 minutes ஈஸ்ட் லாங்டிடியூடில் இருக்குது. இந்தியா வந்து எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதே மாதிரி சவுத்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்திரா பாயிண்ட். கண்ட்ரியோட சவுத்தன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட்டு. நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கேப்கமரி, நம்ம கன்னியாகுமரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3,214 கிலோமீட்டர். இந்திரா கோல்லேருந்து ஆரம்பிக்குது, அது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, அதுலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் வருது. ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,933 கிலோமீட்டர். இது கூட வந்து மேப்பில் கொடுத்துருக்கோம் கீழே. ஒரு நிமிஷம் அந்த மேப்பை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மேப்பு தான். இந்த போகுது பார்த்தீங்கன்னா ஒரு லைனு ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு அபவுட் 2,933 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்கே போகுது பாருங்கள், நார்த் டு சவுத்து 3,114 கிலோமீட்டர். இது மேலே போகுது, இது வந்து இந்த சைடு போகுது. குஜராத்லேருந்து ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போகுது, 2,933 கிலோமீட்டர். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதான் சொல்லியாச்சு, வெஸ்டர்ன் ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து 2,933 கிலோமீட்டர் வந்து ரான் ஆஃப் கட்சி குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போகுது ஈஸ்ட் சைடு. பார்த்தாச்சு, டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இதில் பாஸ் ஆகுது என்னென்னா 23 degree 30 நார்த் அது பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து 29 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது, 7 இல்லை 8. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். அமராவதி தான் நியூ கேபிட்டலாம் ஆந்திரப்பிரதேஷ்க்கு. ஆனால் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத் கேபிட்டலாக இருக்கும் ஆந்திரப்பிரதேஷ்க்கும் சரி தெலுங்கானாக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க 2024 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது வந்து 8 ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுது. இது லாங்டிடியூட் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து இது படி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து இங்கே இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது. குஜராத் வந்து இந்த கார்னரில் இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். இது சுற்றும் போது 360 degree சுற்றும்.
24 மணி நேரம் முடிகிறப்ப. ஸோ வந்து ஒரு டிகிரி லாங்டிடியூட் குறைஞ்சிச்சின்னா கூட 4 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ லாங்டிடியூட பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்துக்கு வந்து 68 டிகிரி 7 நிமிட் ஈஸ்டில் இருக்குது குஜராத்து. அருணாச்சல பிரதேஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 97 டிகிரி 25 இருக்குது. ஸோ வந்து 29 நிமிஷம் கிட்டத்தட்ட 29 டிகிரி கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சூரியன் உதிக்கிறது வந்து அருணாச்சல் பிரதேஷில் தான், அதுக்கப்புறம் தான் குஜராத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்குது பாருங்கள், இதுதான் பாக் ஸ்ட்ரெயிட். இதில் போட்டிருல, மென்ஷன் பண்ணல, இன்னொரு மேப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் காட்டுறேன் அதுவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்டிடியூட். அது மாதிரி கிரீன்விச் மெரிடியன் டைம் இருக்குது, அதுக்கு தான் உலகத்துக்கே கம்பேர் பண்ணுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்தியா 5.5 மணி நேரம் கூட, அதை விட 5:30 hours கூடையாக இருக்குது. ஓகே, 5 hours 30 minutes கூடையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசியோகிராஃபி டிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் 3 இது இருக்குது, ஹிமாலயன் மவுண்ட் நான் சாரி 5 இது இருக்குது, ஹிமாலயன் மவுண்டெயின், கிரேட் நார்த்தன் பிளைன், நெக்ஸ்ட் என்ன பெனின்சுலர் பிளேட்யூ, டெசர்ட்டு, கோஸ்டல் பிளைன், ஐலாண்ட், 6 இருக்குது. ஃபஸ்ட்டு ஹிமாலயன் மவுண்டெயின் பார்த்துருவோம். ஹிமாலயன் மவுண்டெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சிங்கன்னா 2500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, இந்துஸ் ஜார்ஜ்லேருந்து வெஸ்ட்டில் பிரம்மபுத்திரா வரைக்கும் போவோம். விட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர் காஷ்மீர்லேருந்து, 200 கிலோமீட்டர் அருணாச்சல் பிரதேஷ். பமீர் நாட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுனா எங்கே தெரியுமா இருக்கும், கரெக்டாக இந்த காஷ்மீர் இருக்குல்ல, இந்த இன்னொரு மேப்பில் இருக்குது, அது கரெக்டாக கிளியராக இல்லை, இந்த கரெக்டாக இந்த மேலே உச்சியில் இருக்கும், இங்கே இருக்கும் பமீர் நாட்டுங்கிறது. இந்த புக்கில் இருக்குது, புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மேப் தெரியும், நெக்ஸ்ட் மேப்பில் காட்டுறேன், பட் அது கொஞ்சம் கிளியராக இல்லை, அந்த சாக்லேட் கலரில் இருக்கிற இடம் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா அபோட் ஆஃப் ஸ்னோ. ஹிமாலயஸ்லேயே 3 வகை இருக்குது, டிரான்ஸ் ஹிமாலயா, ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் ஹில்ஸ். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னால் கொஞ்சம் தனியாக இருக்கும், வாங்க அதை பார்த்துடலாம். இது சொல்லியிருக்காங்க ஆரவல்லி ரேஞ்ச் தான் வந்து ஓல்டஸ்ட்டு மவுண்டெயின் ரேஞ்ச் இன் இந்தியா. ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க இதில் தான் இந்த ஹிந்து அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் மேலே இதாக இருக்கும், அது என்ன அதுக்கும் மேலே இருக்கிறது தான் வந்து இந்த இது ஆனால் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு பமீர்க் நாட்டிருக்கும். ஓகே, பார்த்துடலாம். டிரான்ஸ் ஹிமாலயா, டிரான்ஸ் ஹிமாலயானா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். இதை டிபெட்டியன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க, டிபெட்டியன் பிளேட்யூன்னு சொல்கிறாங்க. 40 கிலோமீட்டர் வைடு இருக்கும், சென்ட்ரல் பார்ட்டில் வந்து 225 கிலோமீட்டர் வைடு இருக்கும். இதில் வந்து செடிமெண்ட் கிடைக்குது, என்ன செடிமெண்ட்னா டெரிட்டரி கிரானைட் கிடைக்குது. இது என்னென்ன மலையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம் எல்லாமே வந்து இந்த சாக்லேட் கலரில் இருக்குது பார்த்திங்களா மேலே, இதில் கிளியராக தெரியல, அந்த நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் தெரியும். இந்த கைலாஸ் ரேஞ்சு மட்டும் இந்த இருக்குது, இந்த சாக்லேட் கலரில் உள்ளதெல்லாம் அதுதான். பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு ஒன்று இருக்கும், அது வந்து இது கிடையாது, நெக்ஸ்ட்டு ஹிமாலயாஸில் வரும் மீடியம். ஓகே, ஜாஸ்கர், லடாக், கைலாஸ், காரக்கோரம் பார்த்தாச்சு, அடுத்து ஹிமாலயாஸ் பார்ப்போம். இதுதான் கோர் பார்ட் ஆஃப் நார்த்தர்ன் மவுண்டன் வந்து இந்த ஹிமாலயாஸில் தான் இருக்குது. இதை மூணாக பிரிக்கிறாங்க, கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, இது கொடுத்துருக்காங்க பீக்கை பற்றி, இது நம்மளுக்கு எல்லாமே முக்கியம்னு சொல்ல முடியாது. மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்குது, 8848 ஹைட்டு. கேட்டு காட்மினாஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் இருக்குது மேலே, ஜம்மு காஷ்மீர் கிட்ட 8611 மீட்டர் அது. அப்புறம் கஞ்சன்ஜுங்கா, அதுவும் இந்தியா நேபாளுக்கும் நடுவில், இந்தியாவில் தான் இருக்குது ஆனால் நேபாளுக்கு பக்கத்தில் இருக்குது, அது வந்து 8598 மீட்ரு. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஹிமாலயா பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே ஹிமாலயாவில் தான் நிறையா ஹை பீக் இருக்கான், ஆக்சுவலி வந்து மொத்த உலகத்திலே 14 ஹையஸ்ட் பீக் இருக்குது, அதில் வந்து ஹிமாலயாஸில் தான் 9 பீக் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிரேட்டர் ஹிமாலயா பற்றி கொடுத்துருக்காங்க, 25 கிலோமீட்டர் வைடு இது, அதோடய ஏவரேஜ் ஹைட் வந்து ஒரு 6000 மீட்டர் இருக்கும், அது வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்காது, மழை அதிகமாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். மவுண்ட் எவரெஸ்ட் அதில் தான் இருக்குது, கஞ்சன்ஜுங்கா அதில் தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் லொக்கேட்டட் நேபாள், இது இங்கே உள்ளது அப்படியே சொல்லியிருக்காங்க. கஞ்சன்ஜுங்கா லொக்கேட்டட் நேபாள் அண்ட் சிக்கிம், ஆனால் இந்தியா தான், நம்மளோட கஞ்சன்ஜுங்கா வந்து இந்தியாவில் தான் இருக்குது, நேபாளுக்கும் சிக்கிமுக்கு இடையில் இருக்குது. ஓகே, இங்கே கிளேசியரும் ஃபார்ம் ஆயிருக்கு, என்னென்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படிங்கிற கிளேசியர் பனி அந்த இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஓகே, இதை பார்த்துருக்கேன். இங்கே இருக்கு பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே இருக்கா, கஞ்சன்ஜுங்கா இங்கே இருக்குது, சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் இடையில் இந்த இருக்குது கஞ்சன்ஜுங்கா, இந்த இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே இருக்குது. ஓகே வாங்க நெக்ஸ்ட் போயிடலாம். வாங்க இதில் பார்த்துலாம், கஞ்சன்ஜுங்கா பார்த்தாச்சு, மவுண்ட் எவரெஸ்ட் இந்த இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நைனிடால் வந்து இங்கே இருக்குது பாருங்க, நைனிடால் இது வந்து இதில் இருக்குது, அதுனா நெக்ஸ்ட் இதில் இருக்குது, அதாவது லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் இருக்குது. நைனிடால், சிம்லா, முஷோரி, டார்ஜிலிங் எல்லாமே டார்ஜிலிங் இந்த இருக்குது பாருங்க. இந்த மாதிரி மேப் பார்த்து படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இதான் லெஸ்ஸர் ஹிமாலயா, ஹிமாச்சல். இது சொல்லியாச்சு, 3700 to 4500 மீட்ரு, 80 கிலோமீட்ரு விட்டு இருக்கும். இதான் பீர்பாஞ்சல், தௌலாதர், மகாபாரத்தில் மவுண்டெயின், சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, டார்ஜிலிங் எல்லாமே இதில் இருக்கிறது தான். ஓகே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஹிமாலயன் வந்து காரக்கோரம் பாஸ் மேஜர் பாஸ் வந்து ஹிமாலயாவில் வந்து காரக்கோரம் பாஸ், அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அப்புறம் ஜோஜிலா பாஸ், சிப்கிலா பாஸ்லாம் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. போம்டிலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. நத்தலா பாஸ் வந்து சிக்கிமில் இருக்குது. ஜெல்பெலா பாஸும் சிக்கிமில் தான் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியம், கைபர் பாஸ் வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் கனெக்ட் பண்ணுறது பாஸ் ஒன்று. அதே மாதிரி போலான் பாஸ் வந்து நம்ம பாகிஸ்தானையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுறது. இது கொஞ்சம் முக்கியம், கைபர் பாஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், போலான் பாஸ் பாகிஸ்தானையும் இந்தியாவையும். ஓகே சிவாலிக்ஸ் பார்த்துடலாம். சிவாலிக்ஸ்னால் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ். அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் போகுது. 900 to 1100 மீட்டர் எலிவேஷன் இருக்குது, 1300 மீட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 கிலோமீட்டர் ஈஸ்ட் டு 50 கிலோமீட்டர் வெஸ்ட்டு வேரி ஆகும். அதுக்கப்புறம் லாங்கிடியூட்னல் வேலி வந்து சிவாலிக்ஸில் தான் இருக்குது. லெஸ்ஸர் ஹிமாலயாஸை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட்டில் வந்து டுன்ஸுன்னு சொல்கிறாங்க, டுவார்ஸுன்னு வந்து ஈஸ்ட்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ். பூர்வாஞ்சல் ஹில்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இந்தியா மியான்மர் பார்டர் கிட்டே இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா டாஃப்லா ஹில்ஸ், அபார் ஹில்ஸு, மிஷ்மி ஹில்ஸு, நாகா ஹில்ஸு, மணிப்பூர் ஹில்ஸு, திரிபுரா ஹில்ஸு, காரோ ஹில்ஸு, காசி ஹில்ஸு எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் பூர்வாஞ்சல் ஹில்ஸுன்னு சொல்கிறாங்க. பூர்வாஞ்சல் ஹில்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த காட்டுறேன் பாருங்கள் மேப்பில், இந்த இருக்குல்ல இந்த சைடில், இந்த சைடில் உள்ளது பூராமே பூர்வாஞ்சல் ஹில்ஸில் தான் வரும். இந்த சைடு பூராவே பூர்வாஞ்சல் ஹில்ஸ் தான். ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா இதுன்னு சொல்லிட்டு, பெரினியல் ரிவர் இருக்குது, நான் பெரினியல் ரிவர் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் இருக்குது, பிலிகிரிம் சென்டர் இருக்குது, அமர்நாத், கேதர்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவ தேவி டெம்பிள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிச் பயோடைவர்சிட்டி இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதில் பெருசாக ஒருத்தரவை படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல், ஹிமாலயாஸ் வந்து இண்டுஸும் சுட்லஜ் ரெண்டு ரிவருக்கும் நடுவில் இடம் பெற்றிருக்கான். அதே மாதிரி குமாவுன் ஹிமாலயாஸ் வந்து எங்கே இருக்குன்னா சுட்லஜுக்கும் காளிக்கும் ரெண்டு ரிவருக்கும் நடுவில் இடம் பெற்றிருக்கான். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். பிளைன்ஸ் வந்தாச்சு, த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ். இது வந்துட்டோன்னு வச்சிங்கன்னா இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமவெளின்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்து எரோஷன் ஆகி செடிமெண்ட்டோட கொண்டு வருது, ஒரு ப்ராடக்ட் செடிமெண்ட்டோட அலை அடிச்சுட்டு வரும்போது அது உள்ளேருந்து எது வேணாலும் வரலாம் இல்லையா, அந்த செடிமெண்ட்டோட கொண்டு வரதுக்கு பேர் தான் நார்த் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். இது நார்த்தன் பிளைன்ஸில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கா, பிரம்மபுத்ரா, அதோடய டிபியூட்ரி, அதோடய துணை ஆறுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வரும். 2400 கிலோமீட்டர் இருக்குது, 240 to 320 கிலோமீட்டர் வேரி ஆகும் ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு. 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இது கவர் பண்ணுது. ஓகே வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், நான் ஒரு ஷார்ட்டாக இதை சொல்லித்தரேன். இதை மட்டும் பாருங்கள், எழுத்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்படியே அலை அடிச்சுட்டு வருது, அடிச்சுட்டு வரப்போ கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்கும், அது பேர் தான் பாபர், பார்பர் ஹில்ஸ், பார்பர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பல் அந்த இதெல்லாம் வந்து கல்லெலாம் வந்து இதாகி ரொம்ப கல் வந்து ரொம்ப தூளாயிடும்ல, மண் இருக்கும்ல, இதுக்கு பேர் வந்து டராய், டரா டராய், டராய் ட்ராக்ட்னு சொல்லுவோம்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பாங்கர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பழைய அலுவியல் சாயல் இருக்குல்ல, அதாவது கடல் கிட்ட இருக்காது, ஏரி கிட்ட இருக்காது, ஏரிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும்ல,
இதுக்கு பேர் தான் பாங்கர், பாங்கர் ஹில்ஸு. கதார் பிளைன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அலுவியல் சாயல், அதாவது இந்த தண்ணி கிட்ன இருக்கும், இந்த புது தண்ணி இருந்துச்சு, நியூ அலுவியல் சாயல், அது தண்ணிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதுதான் கதார் ஹில்ஸு, பாங்கருங்கிறது ஓல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாங்கர் முடியுது இல்லையா, கதார் முடிஞ்சு அதுக்கப்புறம் பாங்கர் முடிகிற இடம் வந்து டெல்டாவோட ஆரம்பம், டெல்டா பிளைனோட ஆரம்பம். இதுதான் பிளைன்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி இது மட்டும் பார்த்துடலாம், பிளைன்ஸ் நாலாக பிரிச்சிருக்காங்க. என்ன பிளைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளைன்ஸு, பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸு, கங்கா பிளைன்ஸு, பிரம்மபுத்திரா பிளைன்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொன்னால் நீங்கள் ஒரு வாட்டி புக்கை ரீட் பண்ணிங்க நான் சொன்னதுக்கப்புறமும். ராஜஸ்தான் பிளைன்ஸ் வந்து ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது, பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் வந்து டெசர்ட் கிட்டே இருக்குது, கங்கா பிளைன் வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை, லோ, மிடில்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க, அப்பர், மிடில், லோவர்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் அதுக்கப்புறமா பிரிச்சது, அது அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஆ டெல்டாவில் ஒரே ஒரு பாயிண்ட்டு, டெல்டாவில் என்ன வந்தால் மட்டுலாம் இருக்குல்ல, டெல்டா ரிலீஜன் அப்லாண்டு, மேலே உள்ளது உயரமாக உள்ளது வந்து சார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்மியாக உள்ளது கீழே உள்ளது வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதை நீங்கள் படித்து பார்த்துங்க, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இருக்கும். பெனின்சுலார் பிளேட்டிவ், இப்போ பிளேட்டிவ் பார்க்க போகிறோம், தக்காண பீட பூமி, பீட பூமின்னு சொல்லுவாங்கள்ல அது பார்க்க போகிறோம். அது மொத்தம் 16 லாக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஆரவல்லி ஹில்ஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் பவுண்ட்ரி பிளேட்டிவ் ரீஜனை பொறுத்த வரைக்கும். ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக்கு அதில் இந்த பிளேட்டிவில், இது ரெண்டாக பிரியும், ஹைட் வந்து 2695 மீட்டர், ஆனைமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. கிரேட் பிளேட்டிவ் இஸ் எ பார்ட் ஆஃப் கோண்ட்வானா, அதாவது ரொம்ப பழமையான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்துங்க, நர்மதா டிவைட்ஸ் த பிளேட்டிவ் ரீஜியன் ஆஃப் இந்தியா ப்ராட்லி. நர்மதா அப்படிங்கிற நதி என்ன பண்ணுது, ரெண்டாக பிரிக்குது, அந்த ஆறு வரும்போது ரெண்டாக பிரியுது பிளேட்டிவ். என்ன பிரியுதுன்னா மேலே உள்ளது சென்ட்ரல் ஹைலாண்டுனும் சவுத்தில் உள்ளது, இன்னொன்று டெக்கான் பிளேட்டிவ், கீழே உள்ளது டெக்கான் பிளேட்டிவ்னு பிரியுது. அதை வாங்க பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், நர்மதா அந்த இருக்க பார்த்தீங்கன்னா இதோட பிரியுது, மேலே உள்ளதுலாம் சென்ட்ரல் ஹைலாண்டு, கீழே உள்ளது தான் இந்த நம்மளோட டெக்கான் பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் ஹைலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இது முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். குரு ஷிகர்னு ஒரு சென்ட்ரல் ஹைலாண்டு பிளேட்டிவில் வந்து இருக்குது, 1722 மீட்டர், இதுதான் ஹையஸ்ட் பீக் இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்டு தான் மால்வா பிளேட்டிவ். நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னா சம்பால், பெட்வா, கென், அதெல்லாம் மால்வா பிளேட்டிவில் இருக்குது. யமுனா நதியோடு அதெல்லாம் கலந்துரும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் இருக்குது, அதாவது இந்தியன் பிளேட்டிவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ், முக்கியமான பாயிண்ட்டு. இது ரொம்ப வளமான இது, மினரல் ரிசோர்ஸில் அயன் அண்ட் கோல்லாம் இதெல்லாம் இது பண்ணியிருக்கு நல்லா, சென்ட்ரல் ஹைலாண்ட். அடுத்தது தான் தக்காண பீடபூமி, டெக்கான் பிளேட்டிவ். வாங்க பார்த்துலாம். டெக்கான் பிளேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாஹிதோ ஹில்ஸு, மைக்கேல் ரேஞ்சு, சாப்சூர் ஹில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுலேயும் இருக்குது. 500 to 1000 மீட்டர் அபோவ் சீ லெவலை விட அதிகமாக மேலே இருக்குது. வெஸ்டர்ன் கேட்ஸ் தான் எஜ் ஆஃப் த எஜ்ஜி, பெனின்சுலார் பிளேட்டிவோட எஜ்ஜி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த்தன், இந்த இந்த பிளேட்டிவில் உள்ள நார்த்தன் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா சாயத்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதை வந்து பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் கேட்டும் வெஸ்டர்ன் கேட்ஸும் எங்கே ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீலகிரி ஹில்ஸில் ஜாயின் பண்ணோம். அது வந்து என்ன பார்டர்னா கர்நாடகாவும் தமிழ்நாடும், இது முக்கியம். ஈஸ்டர்ன் கேட்ஸும் வெஸ்டர்ன் கேட்ஸும் ஜாயின் பண்ணுற இடம் நீலகிரி ஹில்ஸ். ஓகே டெசர்ட்டை பற்றி பார்க்குறோம். இது வந்து தார் டெசர்ட்டு, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்லாம் இருக்குது, 2 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பவுண்ட்ரியில் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில். 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டு, வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் வந்து சப்ட்ராபிக்கல் டெசர்ட் இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். ஆரவல்லி வெஸ்ட்டு சைடு வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. இது வந்து ராஜஸ்தான், ராஜஸ்தானில் நம்மளுக்கு பாலைவனம்னு தெரியும். ராஜஸ்தானில் 2.3 இடத்த கவர் பண்ணுது, 2/3 பிளேஸை கவர் பண்ணுது. ரெண்டு டிவிஷன் இருக்குது, இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன், செமி டெசர்ட் ரீஜன் இருக்குது. செமி டெசர்ட் ரீஜன் எக்ஸாம்பிள் வந்து பங்கர். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன் மருஸ்தாலி. ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்குது. கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறது வந்து என்ன மேப்பில் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெஸ்ட் என்ன ஈஸ்ட் என்னான்னு பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பிளைன் வந்து எங்கே தண்ணியை வந்து கடைசியில் வந்து கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம்.
பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் இந்த ரோஸ் சொல்லியிருக்காங்களா, இந்த ரோஸ் மட்டும்தான் ஈஸ்ட் கோஸ்ட். இந்த ரோஸ் இருக்குல்ல இந்த இடம் மட்டும்தான், வேறு எந்த இடமும் கிடையாது. அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து இந்த ப்ளூ தான், வேறு எந்த இடமும் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும். நம்ம வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இது இப்போ புரிஞ்சிங்க, இந்த மேப் இந்தியா மேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரத்தில் உள்ளதான் ஈஸ்ட் கோஸ்ட்டு, இந்த ஓரத்தில் உள்ளதான் வெஸ்ட் கோஸ்ட். பார்த்துங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. வெஸ்ட் கோஸ்ட் பிளேனை பொறுத்த வரைக்கும் 10 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. நார்த்தன் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன், இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ளது நம்மளுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கன் பிளைன்னு சொல்கிறாங்க. மிடில் பார்ட்டை வந்து கனரா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி சவுத்தன் பார்ட் கீழே உள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா மலபார் கோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 550 கிலோமீட்டர் லாங்கு, 20 to 100 கிலோமீட்டர் வைடு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேலோ பேக் லாகுன்ஸ் அண்ட் பேக் வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்கிறாங்க, கயல்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஷேலோவை, பேக் வாட்டர் வந்து டெரிஸ்ன்னு சொல்கிறாங்க. வேம்ப நாடு அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ் வாட்டர் லேக் இதில் வர்றது. பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டர்ன் பிளைன் பார்ப்போம். இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இதில் பே ஆஃப் பெங்காலில் தான் ஸ்ட்ரெச் ஆகும், இந்த சைடு தான் ஸ்ட்ரெச் ஆகும். வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு எல்லாம் கனெக்ட் ஆகும். ஓகே வாங்க நம்ம அடுத்ததை பார்த்துருவோம். மகாநதி கிருஷ்ணா ரிவர் வந்து இந்த ரெண்டு சேர்ந்த ரிவர் வந்து நவுனஸ் வந்து நார்த் சிக்கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் உள்ளது வந்து நார்த் சிக்கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா அண்ட் காவேரி ரிவருக்கு நடுவில் உள்ளது கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரினா பீச்சை பற்றி சொல்கிறாங்க, சென்னையில் இருக்குது செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்கா அப்படின்னு ஒடிஷாவில் ஒரு லேக் இருக்குது, அதுதான் லார்ஜஸ்ட் லேக்னு இந்தியா, அது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொல்லேரு லேக் அது ஃபேமஸான லேக்குன்னு சொல்கிறாங்க. கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. புலிக்கட் லேக் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மேப்பை அப்படியே பார்த்துருங்கண்ணா, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமும் இருக்கும். கொல்லேரு லேக் இந்த சைடு இருக்கா? நெக்ஸ்ட் பார்த்துங்க, அவங்க சொன்ன வேம்பநாடு லேக் அதுவும் இந்த சைடு இருக்குது பாருங்கள். புலிக்கட் லேக் இருக்குது. ஒடிசாவில் உள்ள சில்கா லேக் அது இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேப் ஸ்டடி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக மேப்பை மட்டும் வச்சு எப்படி எடுக்க முடியுதுன்னு சொல்லி பார்த்து கொடுக்குறேன். இது புக்கு கண்டென்ட்டு, அதை அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐலாண்டு, அந்தமான நிக்கோபார் ஐலாண்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ஐலாண்டு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா இதில் வந்து 572 ஐலாண்டு வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. லக்ஷத்வீப்பை பொறுத்த வரைக்கும் 27 ஐலாண்டு தான் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். இந்தியாவோட வந்து ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இருக்கிற இடம் என்னென்னா பேரன் ஐலாண்டு அந்தமானில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹாட் அண்ட் வெட்டாக இருக்கும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து 8249 ஸ்கொயர் கிலோமீட்ரு. நெக்ஸ்ட்டு இந்த ஐலாண்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, போர்ட் பிளேயர் தான் இதோட கேபிட்டல் அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும். 10 degree சேனல் தான் செப்பரேட் பண்ணும் அந்தமானையும் நிக்கோபாரையும். சவுத் அண்ட் மோஸ்ட் திப் வந்து இந்திரா பாயிண்ட் நிக்கோபார் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். பார்த்துங்க, இந்த இடத்துல தான் போரான் ஐலாண்ட் இருக்குது. அதாவது இந்தியாவோட வால்கனோ இருக்குல்ல அந்த இடம் சொன்னாங்கள்ல, அந்த இடம் இங்கே தான் இருக்குது. கேபிட்டல் பார்த்துங்க அந்தமான நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும், போர்ட் பிளேயர் அது இருக்குது. இது ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. 10 degree சேனல் அது இருக்குது. இதெல்லாம் வந்து லக்ஷத்வீப்பு, இதுதான் பிட் ஐலாண்டு. லக்ஷத்வீப்பில் பிட் ஐலாண்ட் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அது இது 10 degree சேனல், இதுதான் அந்தமான். இதில் இதெல்லாம் லக்ஷத்வீப்பு, அந்தமானி நிக்கோபானி செப்பரேட் பண்ணுற 10 degree சேனல் இதுதான். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கீழே இங்கே கீழே இருக்க பாருங்கள் இந்திரா பாயிண்ட், இதுதான் இந்திரா பாயிண்ட்டு. நம்மளோட எல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல கீழே சியோட சேர்த்து அது. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. என்னென்னா ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலர் ரிவர்ஸ் அதை பிரிச்சுருப்பாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு வாங்க. ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இண்டுஸு, கங்கா, பிரம்மபுத்திரா அந்த மூணு தான். பெனின்சுலர் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தபதி இந்த ஆறு ரிவர். ஓகே இண்டஸ் ரிவரை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோடைய எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா எங்கே இருக்குன்னா கைலாஸ் ரேஞ்சில் இருக்குது. நார்த்தன் ஆகுது கைலாஸ் ரேஞ்சில் ஆர்கினென்ட் ஆகுது. 5150 மீட்டர் கிட்டே இருக்குது. 2800 கிலோமீட்ரு. இந்தியாவில் வந்து 790 கிலோமீட்டர் தான் இருக்குது. ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. அதில் வந்து
3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் அவ்வளோது. லடாக்லேருந்து வருது இந்த ரிவர், லடாக்லேருந்து வருது, லடாக் போய் ஜாஸ்கர் ரேஞ்ச் போய் அதுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தான் போயிடுது. இதில் மேஜர் ட்ரிபியூட்ரி என்னென்னா ஜேச்சினம்னு ஒரு இது பார்த்தோம்ல, அதுதான் துணை ஆறு, அதாவது லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி. அதுக்கப்புறம் ராவி, சுட்லஜ் அதுவும் ட்ரிபியூட்ரி தான் இதுக்கு. இது வந்து கடைசியில் எங்கே கொட்டோன்னு பார்த்தீங்கன்னா அரபியன் சீல வந்து கொட்டிடும் இந்த ரிவர். ஓகே நெக்ஸ்ட்டு கங்காவை பார்த்துருவோம். கங்கா ரிவர் சிஸ்டம் வந்து லார்ஜஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் லார்ஜஸ்ட்டு. அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எங்கேருந்து ஆர்கினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான், மினி டவுனில் இந்தியாவில் தான் இருக்குது ஆர்கினேட். வந்து இந்த கிளேசியர்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பங்கோத்ரி, பங்கோத்ரிங்கிற இடத்துல வந்து பங்கிராதி அப்படிங்கிற இடத்துல வந்து கங்கோத்ரி கிளேசியர் அப்படிங்கிற இடத்துல உத்தரகாண்ட்லேருந்து இது வந்து ஆர்கினேட் ஆகுது. இது வந்து 7,010 மீட்ரு, லென்த்து வந்து 2,525 கிலோமீட்ரு. இதோட ட்ரிபியூட்ரி, ட்ரிபியூட்ரினா துணையாறு, இதோட துணையாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோம்தி, கண்டா, கோசி, காக்ரா. சவுத்தில் யமுனா தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா, சாம்பல் எல்லாரும். அதே மாதிரி கங்கா ஆறை நம்ம வந்து கங்கான்னு சொல்கிறோம்ல, அவங்க பங்களாதேஷ் வந்து பத்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆறை தான். கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்தால் தான் சுந்தர் பேன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். அது பங்களாதேஷில் பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி, வாங்க அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஜாயின் ஆகும்போது சுந்தர் பேன்ஸ், அது பங்களாதேஷில் தான் கிரியேட் ஆகும். ஓகே இங்கே பாருங்கள், பங்களாதேஷில் சுந்தர் பேன் இருக்குது பாருங்கள், இது வந்து கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஜாயின்ட் ஆகிற இடம், ஜாயின்ட் ஆகி சுந்தர் பேன் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்காலில் கொட்டுது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்தடி வர பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்திரா, அது கைலாஸ்லேருந்து, கைலாஸ் ரேஞ்சிலேருந்து ஈஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது, டிபெட்லாம் போகுது. 5,150 மீட்ரு, டோட்டல் ஏரியா வந்து 580,000 கிலோமீட்ரு. ட்ரைனேஜ் ஏரியா இந்தியாவில் இருக்கிறது வந்து 194,413 ஸ்கொயர் கிலோமீட்ரு. அந்த ரிவர் என்ன சொல்கிறாங்கன்னா சங்பு பியூரிஃபைர்னு சொல்கிறாங்க டிபெட்டில். இதில் பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க. இந்த ஜமுனான்னு பங்களாதேஷில் சொல்கிறாங்க, அதை வந்து பத்மான்னு சொல்கிறாங்க, இதை ஜமுனான்னு சொல்கிறாங்க. பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்தால் அவங்களுக்கு சுந்தர் பேன்ஸ். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கங்கா, பிரம்மபுத்திரா. ஹிமாலயன்றியோட கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கு, ஹிமாலயாஸ்லேருந்து ஆர்கினேட் ஆகும், பெருசாக இருக்கும், வைடும் அகலமாகவும் இருக்கும், அதாவது குறையாது, தண்ணீர் வற்றாது, நீர் வற்றாது, ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் இருக்கும், மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் நேவிகபிள், மிடில் லோவர் இந்த மாதிரி கலந்துருக்கும், ஹை ரொம்ப ஹை இருக்காது. இது வந்து வற்றும் நதி. பெனின்சுலர் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பெரினியல், சீஸ்னல் ரிவர் தான், அந்தந்த சீசனுக்கு தான் ஏற்ற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் கேட்ஸில் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, வெஸ்ட்டு ஃப்ளோவிங், ஈஸ்ட்டு ஃப்ளோவிங்னு சொல்லிட்டு. வெஸ்ட்டு ஃப்ளோவிங் ஃபஸ்ட்டு, வெஸ்ட்டு ஃப்ளோவிங்கில் ரெண்டு தான் இருக்கும், ஈஸ்ட்டு ஃப்ளோவிங் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இதில் மகாநதி இருக்குது, இதில் என்ன மகாநதி வந்து ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக் சத்தீஸ்கர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 851 கிலோமீட்ரு இதோட லென்த்து. இதோட ட்ரிபியூட்ரிஸை படிக்கணும், டேலன், சந்தூர் அண்ட் ஐபி, சியோநாத், இதெல்லாம் ட்ரிபியூட்ரி. நெக்ஸ்ட் வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மகாநதி வந்து இன்னும் கொஞ்சம் செவரல் ட்ரிபியூட்டியாக வரும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருப்பா, சித்திரகா, கெங்குத்தி, நுண், பைக்கா, இதெல்லாம் ட்ரிபியூட்டி ஆகும். கடைசியில் இது எங்கே போய் சேருதுன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் கொட்டிடும் மொத்த தண்ணியும். கோதாவரி அதுதான் லாங்கஸ்ட் ரிவர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும், 4,465 கிலோமீட்ரு, ஏரியா வந்து 3.13 லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னது, இதை வந்து விருதகங்கான்னு சொல்கிறாங்க, இது வந்து மகாராஷ்டிராலேருந்து வருது, வெஸ்டர்ன் காட்ஸ் தான், இதுவும் பே ஆஃப் பெங்காலில் தான் கடைசியில் வரும். இதோட ட்ரிபியூட்ரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரணிதா, இந்திராவதி, தால் அண்ட் சாலமி, இதெல்லாம் வந்து இதோட ட்ரிபியூட்ரி. வஷிதா அண்ட் கௌதமி ரெண்டுமே வந்து லார்ஜஸ்ட் டெல்டா இந்தியாவில் ஃபார்ம் ஆகுறது. கொள்ளேறு லேக் பார்த்தோம் இல்லையா, அந்த லேக் வந்து இங்கே தான் இருக்குது, கோதாவரி கிட்ட, இந்த கோதாவரி இது தான் வருது. கிருஷ்ணா, நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து ஆர்கினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிராலேருந்து தான். இதே மாதிரி 1,400 கிலோமீட்ரு, 2.58 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்ரு, செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர் இது. இதை பொறுத்த வரைக்கும் இதோட ட்ரிபியூட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ட வாங்கு, முசி, கொய்னா, துங்கபத்ரா, இதெல்லாம் இதோட ட்ரிபியூட்ரி. இதுவும் கடைசியில் பே ஆஃப் பெங்காலில் தான் கொட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காவேரி, காவேரி வந்து கர்நாடகா, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எங்கேருந்து வருதுன்னு, 800 கிலோமீட்ரு. இதை வந்து தக்ஷிண கங்கான்னு சொல்கிறாங்க,
இதோட ட்ரிபியூட்டு பார்த்தீங்கன்னா ஹேமாவதி, பவானி, நொய்யல், அமராவதி இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சிங்க. இதோட ட்ரிபியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் ரிவர்ஸு மேப் பார்த்து படித்தா, மேப்பில் மார்க் பண்ணி படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இது எடுக்கணுமேனு சொல்லிட்டு தான் நான் மார்க் பண்ணாமல் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், நர்மதா தபதி ரெண்டு தான் இருக்கும். தபத்தியை பற்றி நான் இதில் போடலை, புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. அது கடைசி நர்மதா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. 1057 மீட்ரு, 1312 கிலோமீட்ரு, 98,976 ஸ்கொயர் கிலோமீட்ரு. அதே மாதிரி வேறு என்ன, இதில் எதுவும் பெருசாக இல்லை. இது என்ன, கல்ஃப் ஆஃப் கம்பர் போய் அரபியன் சீல ஜாயின்ட் ஆகிடும். இது வந்து அரபியன் சீ, இந்த ரெண்டும் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ரெண்டுமே வந்து அரபியன் சீல தான் இது பண்ணும். தபத்தியை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா இந்தியாவில் பெனின்சுலர் பிளேட்டிவ் தான், அது 752 மீட்ரு, அது வந்து மத்திய பிரதேஷ் தான் அதோட வந்து ஆர்கினேட்டு. இதுவும் அரபியன் சீ தான், கல்ஃப் ஆஃப் காம்பே மூலமாக அரபியன் சீல வந்து கடைசியில் கொட்டிடும். அவ்வளோதான் தபத்தியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தடுத்த லெசன். இந்த லெசன் பார்த்தீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சி இல்லை இது மாதிரி நடத்துகிற புரியலன்னு சொல்லணும், புரிஞ்சின்னு சொல்லணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.